லிட்ரோ எரிவாயுவுக்கு மீண்டும் தட்டுப்பாடு, கடும் சிரமத்தில் மக்கள். மக்களுக்காக அறிமுகப்படுத்தப்படும் அரசாங்கத்தின் புதிய திட்டங்கள். அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தபால் திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு. வெள்ளம் மற்றும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கை. சிறுவர்கள் தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனம் விடுத்துள்ள எச்சரிக்கை. பங்களாதேஷின் மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பில் வீதிக்கு இறங்கிய பொதுமக்கள். கடந்த இரு தினங்களுக்குள் இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம். ஹட்டன் நகரில் நிலவும் லிட்ரோ எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக அப்பகுதி ஹோட்டல் உரிமையாளர்கள் உட்பட வாடிக்கையாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த நிலைமைகள் குறித்து சில ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் சில எரிவாயு பாவனையாளர்களிடம் விசாரித்த போது, 2-3 நாட்களாக நகரின் எரிவாயு சந்தையில் எரிவாயு கிடைக்காததால் கடும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக தெரிவித்தனர். அரசாங்கம் மேற்கொள்ளும் பொருட்களின் விலை குறைப்பு, எரிவாயு, மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு மக்கள் பாராட்டு தெரிவிக்காமல் தடுக்கவும் பற்றாக்குறையை ஏற்படுத்தவும் இந்த எரிவாயு தட்டுப்பாட்டின் பின்னணியில் சதி உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த நிலைமைகள் தொடர்பில் நகரிலுள்ள பல எரிவாயு வர்த்தகர்களிடம் கேட்டபோது, ஹினிகத்தென பிராந்திய எரிவாயு விநியோக நிலையத்தில் இருந்து 3-4 நாட்களாக எரிவாயு விநியோகம் செய்யப்படாமையால் இந்த நிலைமைகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். தமது கடையில் உள்ள வெற்று எரிவாயு சிலிண்டர்களை ஹினியத்தேன மாவட்ட விநியோக நிலையத்திற்கு எடுத்து சென்ற போதிலும், 3-4 நாட்களாக அந்த நிலையத்தில் இருந்து தமக்கு எரிவாயு கிடைக்கவில்லை என மற்றும் ஒரு வர்த்தகர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிலைமையால் எரிவாயு தட்டுப்பாட்டால் எரிவாயு விற்பனை செய்யும் தங்களுக்கு சிரமங்கள் ஏற்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில் மக்களை வலுவூட்ட அரசாங்கம் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். குருநாகல் சத்தியவாதி விளையாட்டரங்கில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பல புதிய திட்டங்களுடன் அஸ்வசும உரிமைய போன்ற வேலை திட்டங்களின் கீழ் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படுகிறது. பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில் மக்களை வலுவூட்ட அரசாங்கம் இந்த திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நிவாரணங்களை கொண்டு வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இலங்கைக்காக வெளிநாடுகளில் பாடுபடுவோரின் குடும்பங்களை பலப்படுத்தும் நோக்கத்திலும் அரசாங்கம் இவ்வாறான திட்டங்களை செயற்படுத்துகிறது என சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து நிறைவேற்று அதிகாரமற்ற அரச ஊழியர்களின் சம்பளத்தை அடுத்த மாதம் முதல் 5,000 ரூபாவினால் அதிகரிப்பது தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் அண்மையில் அதிகரிக்கப்பட்ட 10,000 ரூபாய் கொடுப்பனவுடன் ஒவ்வொரு ஊழியருக்கும் 15,000 ரூபாய் கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மதிப்பாய்வு செய்யவும் அவர்களது சம்பளத்தை அடுத்த வருடம் முதல் திருத்துவதற்காகவும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் உதயசெனவிரத்ன தலைமையில் குழு ஒன்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இந்த வருடம் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என ஜனாதிபதி குழுவிடம் பரிந்துரைத்துள்ளதுடன், இந்த குழுவும் மற்றும் நிதியமைச்சும் இந்த பிரேரணைக்கு மறுப்பு தெரிவித்திருந்த போதிலும் ஜனாதிபதி தனது கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்தவுடன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பணிகளை தபால் திணைக்களம் ஆரம்பிக்கும் என பிரதி தபால்மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதி தபால்மா அதிபர் தெரிவித்தார். அதன்படி தபால் வாக்குகள் விநியோகம் மற்றும் உத்தியோகபூர்வ தேர்தல் அறிவிப்புகள் தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், அனைத்து வீடுகளுக்கும் விநியோகிக்க 8,000 பணியாளர் கொண்ட குழு ஒன்றை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் தபால் வாக்குகள் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் பாதுகாப்பான முறையில் மாற்றுவதற்கு தபால் திணைக்களம் கடமைப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடுமையான தீர்மானங்களை எடுத்து நாட்டை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டது போன்றே வெள்ளம் மற்றும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான முடிவுகளையும் எடுக்க வேண்டுமென ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும்
ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற இலங்கை செஞ்சிலுவை சங்கம் கொழும்பு கிளையால் நடத்தப்படும் வெள்ள அபாயங்கள் மற்றும் டெங்கு ஒழிப்பு பிரச்சாரத்தின் ஆரம்ப நிகழ்வில் பங்கு பெற்றிய போதே சாகல ரத்நாயக இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அங்கு கருத்து தெரிவித்த அவர், அனர்த்தம் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அரசாங்கம், பல்வேறு அமைப்புகள், நாடுகள் பெருமளவில் பணம் செலவிட வேண்டியுள்ளது. வெள்ள நிலை ஏற்படுவதற்கு முன்பே அதனை தணிக்க நடவடிக்கை எடுத்தால் வெள்ள நிலைமையில் நாம் செலவழிப்பதை விட அதிக பணத்தை சேமிக்க முடியும். மேலும் டெங்குவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கான செலவு டெங்கு நோய்க்கான சுகாதார சேவைகளின் செலவை விட மிக குறைவாக இருக்கும் என்பதையும் கூற வேண்டும். உயிரிழப்பு மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பணத்தால் மதிப்பிட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தையும் பற்றி சரியான முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் ஏற்பட்டுள்ளது. இந்த முடிவுகள் பலர் அறியப்படாத ஒன்றாக இருக்கலாம். எனினும் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். கடுமையான முடிவுகளை எடுத்தால்தான் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் மீண்டு வர முடிந்தது. அத்தகைய முடிவுகளின் பலனை சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் கண்டுகொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் உள்ள சிறுவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைந்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி உலகளாவிய ரீதியில் சிறுவர் நோய் தடுப்பு பாதுகாப்பு 2023 ஸ்தாபித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 தொற்று நோய்க்கு முன்னைய காலப்பகுதியுடன் ஒப்பிடும் போது 2.7 மில்லியனுக்கும் அதிகளவான சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 2022 தடுப்பூசி செலுத்தப்படாத சிறுவர்களின் எண்ணிக்கை 13.9 மில்லியனாக காணப்பட்ட நிலையில் 2023 14.5 மில்லியனாக அதிகரித்துள்ளது. இதனால் அம்மை நோய் பரவும் வேகம் அதிகரித்துள்ளதாகவும், அதே போன்று 31 நாடுகளில் தடுப்பூசி செலுத்தப்படாத சிறுவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை 75% அதிகமான மக்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது குறித்து விழிப்புணர்வு இல்லை எனவும், தடுப்பூசியின் அவசியம் குறித்து பொதுமக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள பங்களாதேஷின் பாரிய மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பில் உள்ள பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்பாக இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், சிவில் செயற்பாட்டாளர்கள், காலிமுகத்திடல் போராட்ட முன்னணி செயற்பாட்டாளர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஆர்ப்பாட்டத்தை கலைக்க போலீசார் மற்றும் கலக தடுப்பு பிரிவினர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடும் போது அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் சிறு அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 308.19 கொள்வனவு விலை 298.89 பதிவாகியுள்ளது. மேலும் கெனேடிய டாலரின் விற்பனை விலை 225.94 கொள்வனவு விலை 216.17 பதிவாகியுள்ளது. மேலும் யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 337.46 கொள்வனவு பெறுமதி 323.78 பதிவாகியுள்ளது. அதே சமயம் ஸ்ரேலிங் பவுண்டின் விற்பனை பெறுமதி 399.83 கொள்வனவு பெறுமதி 384.75 பதிவாகியுள்ளது. லிட்ரோ எரிவாயுவுக்கு மீண்டும் தட்டுப்பாடு, கடும் சிரமத்தில் மக்கள். மக்களுக்காக அறிமுகப்படுத்தப்படும் அரசாங்கத்தின் புதிய திட்டங்கள். அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தபால் திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு. வெள்ளம் மற்றும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கை. சிறுவர்கள் தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனம் விடுத்துள்ள எச்சரிக்கை. பங்களாதேஷின் மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பில் வீதிக்கு இறங்கிய பொதுமக்கள். கடந்த 2 தினங்களுக்குள் இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம்.